உங்க சர்ச்சை குறிச்சி கேள்விப்பட்டவங்க ரொம்ப வரணும் தான் ஆசை ஆனா ரொம்ப தூரம் இருக்குங்க நான் சொல்லுவேன் உங்க ஆசீர்வாதமும் ரொம்ப தூரம் இருக்குங்க ஆண்டவருக்கு அடுத்த விஷயம்னா தூரம் கிட்ட எல்லாம் பார்க்க கூடாது ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது இது என் உயிர் சம்பந்தப்பட்டது சிலர் சொல்லுவாங்க ஆராதனை ரொம்ப நேரமா நடக்குது நான் சொல்லுவேன் ஆசிர்வாதம் உங்களுக்கு வரத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகும் சில பேர் எப்படி சொல்லுவாங்க ஜபத்தை சீக்கிரமாக முடிச்சிருங்க நான் சொல்லுவேன் ஆசிர்வாதம் சீக்கிரமா முடிச்சிருவோம் லைஃப்ல ஒரு வர மாட்டேங்குது அவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம் இன்றைக்கெலாம் திருந்தணும் நம்ம இதெல்லாம் திருந்தணும் மனம் திரும்பணும் இந்த எல்லாம் திருந்தி நான் தேவனுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையில கர்த்தரை பிரதானப்படுத்தும் பொழுது நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது அற்புதமான ஒரு விஷயங்க உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஏதோ வாயில ஒரு சாப்பாடு போடுற விஷயம் இல்ல உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துற விஷயம் பாருங்க உங்க வாழ்க்கையை கனப்படுத்துற விஷயம் நான் சொல்றேன் இந்த உலகத்துல ரெண்டு மக்கள் ஆண்டவர் காட்டுறாரு ரெண்டு மக்களை காட்டுறாரு என்ன காட்டுறாருன்னா கற்பாரையின் மேல் கட்டப்பட்ட மக்கள் மணல் மேல் கட்டப்பட்ட மக்கள் நான் சொல்ற பிரசங்கள்லாம் உங்க வாழ்க்கை கற்பாரை மேல கட்டுங்கன்னு சொல்றேன் இந்த ஆராதனைக்கு நீங்க வந்துட்டு நீங்க வெறுமையா போகவே முடியாது சவால் விட்டு நான் சொல்றேன் இந்த வாழ்க்கை வாழ்க்கை கற்ற பிரசங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க ஜீவியத்தை மாத்திர விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க உயிர் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் உங்களுடைய தலைமுறைகளுக்கான முதலீடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இதோ ஒரு நயவஞ்சகமான ஒரு மாயையான வாசகம் அல்ல உங்க ஜீவியத்தையே அபாரமாய் மறுரூபமாக்குகிற ஒரு அற்புத வாழ்க்கை

நான் பார்க்கிறேன் ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய முற்பிதாக்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க நான் அப்படிதான் பார்த்தேன் நான் சொல்றேன் பாருங்க சர்ச் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த காலையில நான் சொல்றேன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறவங்களை வந்து எப்படி தெரியுமா இருக்கும் சர்ச்சுக்கு போறேன் நான் தியேட்டர்ல போயிட்டு செலிப்ரேட் பண்ண போறேன் இன்னைக்கு உலக மக்கள் பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கும் சர்ச்சுக்கு போறதெல்லாம் பரிதாபமான கோழைங்க இதுங்களுக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பரிதாபமா பார்க்குங்க தியேட்டர்ல போறது ரொம்ப பெரிய ஆளை பார்க்குங்க சர்ச்சுக்கு போற ஆட்கள் ரொம்ப அற்பமா பாக்குங்க ஒயின் ஷாப்புக்கு போறது ரொம்ப பெருசா பாக்குங்க நாள் ஒன்று வரும் எழுதிக்குள் தேவனுடைய பிள்ளையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வளர்த்து கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில தியேட்டருக்கு போன பிள்ளைங்களை விட ஒய்ன் ஷாப்புக்கு போன பிள்ளைங்கள விட எழுதி வைத்துக்கொள் உன் வாழ்க்கை அவ்வளவு மகிமையா மாறும் ஏன்னா இதுக்கு நானே சாட்சி வேற யாருல்ல நான் சாட்சிங்க என் வாலிப நாட்கள் நான் பார்த்தேன் ஒரு கூட்டம் தியேட்டருக்கு போச்சு நாங்க ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போனோம் ஒரு கூட்டம் பொண்ணுங்க பின்னாடி ஊர் சுத்த போச்சு நாங்க ஆண்டவருடைய வார்த்தை பின்னாடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஊர் ஊரா சொல்றதுக்கு போனோம் இன்னைக்கு நான் பாரு பாக்குறேன் பாருங்க வயசு ஆயிடுச்சு இந்த வயசுல நான் பாக்குறேன் சுத்தி சுத்தி பாக்குறேன் ஊரெல்லாம் பாக்குறேன் பொண்ணுங்க பின்னாடி சுத்தினவனுங்க ஊர் பின்னாடி சுத்தினவனுங்க தியேட்டர்ல சுத்தினவனு அட்ரஸ் இல்லாம போயிட்டானுங்க ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்தவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துக் கொண்டவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுக்கு வேற யாரும் வேணா நானே சாட்சி நான் சொல்றேன் உன் வாழ்க்கை சாட்சி உன் ஜீவியன் சாட்சி உன் வாழ்க்கையின் மேன்மையே சாட்சியா மாறும் அப்படி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க நான் சொல்றேன் அந்த விஷயம்லாம் அப்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அது நல்ல எதிர்காலத்தை கொடுக்காது அன்பானவர்களே நான் சொல்றேன் இது உனக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் சர்ச்சில் எவ்வளோ நேரம் போய் உட்காந்து இருக்கிறது சீக்கிரம் பன்னெண்டு மணிக்கு முடிச்சு ஒன்று எழுச்சி ஓடிடலாம் போல இருக்கும் சீக்கிரமாக கிளம்பலான் போல இருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் இது உனக்கு அழகான எதிர்காலத்தை கொடுக்கும் அற்புதமான வருங்காலத்தை கொடுக்கும் ஏதோ இந்த ஜெபமும் ஆராதனையும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் என்று தயவு செய்து எண்ணி விடாதிருங்கள் ஊர் சுத்துறது அன்னைக்கு மட்டும் சந்தோஷம் தியேட்டருக்கு அன்னைக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் சந்தோஷம் ஒயின் ஷாப் அந்த நிமிஷத்துக்கு மட்டும் சந்தோஷம் ஆனா ஆலயம் ஆராதனை ஜெப துதி என்பது அந்த நிமிஷத்துக்கு மட்டும் இல்லைங்க அதை கடந்து பல தலைமுறைகளுக்கு சந்தோஷம் அதை கடந்து உன் வருங்காலத்துக்கே கொண்டாட்டம் உன் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை கொடுக்கிறது தான் ஆண்டருடைய மகிமை பாருங்க ஆண்டருடைய சமூகம் பாருங்க ஆண்டருடைய பிரசன்னம் பாருங்க சங்கீதக்காரன் சொல்கிறேன் நான் சின்னவன் பையனாக இருந்தேன் நீதிமானை பார்த்தேன் இப்போ நான் வயசாயிருச்சு இப்போ நான் நீதிமானை பார்க்கிறேன் நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுறவன் கைவிடப்பட்டதா கைவிடப்பட்டதா அவன் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததா அவன் நடுத்தரவில் கைவிடப்பட்டதா நான் ஒரு மனுஷனையும் பார்க்கல ஏன்னா நீதிமான் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குங்க தேவப்பிள்ளை உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு உன் மேலே ஒரு கிருவ இருக்கு உன் மேலே ஒரு வல்லமை இருக்கு உன் மேலே ஒரு வரம் இருக்கு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையை உன் மேலே ஆசீர்வாதம் இருக்கு நம்பு பிசாசு சொல்லலாம் நம்பிராத உன் மேலே கிருப இருக்கா தாயம் இருக்கான்னு கேட்கலாம் நம்பிராத நான் உறுதியாய் சொல்லுகிறேன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இருக்கு ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கிருபை இருக்கு அது உங்களை காப்பாத்தும் பாருங்க உங்களை பெட்டரா மாத்தும் பாருங்க உங்க வாழ்க்கையை அருமையா மாத்தும் அற்புத வரகமா ஆச்சரிய விதமா மாத்தோம் மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அது உற்பத்தி பண்ணும் பாருங்க அதுக்குதான் ஏசு வந்தாராம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முதலாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது உலகத்திலே வந்து எந்த அது எந்த மனுஷனாக இருந்தாலும் பருவல அவன் லைஃப்பில் இருக்கக்கூடிய இருளினும் பாவத்தை இருளினும் வியாதியை இருளினும் சாபத்தை இருளினும் ரோகத்தை எடுத்துட்டு அவன் எவனாக இருந்தாலும் சரி அவனை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாகவே வந்திருக்கிறேன் வேற யாரும் அப்படி வரல நான் தான் வந்திருக்கிறேன் அந்த மெய்யான ஒளி நானே அப்படின்னு சொல்றாரு அவர் லைஃபை பெட்டராக மாத்திர ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க வாழ்க்கையை அற்புதமா மாத்துற ஒரு சத்தியம் பாருங்க வாழ்க்கையை உயர்வாக மாற்றுற ஒரு விஷயம் வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செலுகிற ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் பாருங்க அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நாம எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக அதை ஒரு ரொம்ப மதிப்புக்குரியதா கனத்துக்குரியதா அப்ப தெய்வ பிரசனத்தை நாம் பெருசனா மதிக்கிறேன்ப்பா அந்த ஒரு மனநிலை இருக்குமே என நான் சொல்றேன் ஆண்டவருங்களை மதிப்பாருங்க ஆண்டவருங்களை கனப்படுத்துவாருங்க கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவாருங்க ஏன்னா என் இதயத்தில் ஆண்டவரை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன் உயர்வானா வச்சிருக்கிறேன் அந்த உயர்வானா வச்சிருக்கிறத என் செயல நான் காட்டுறேன் என் பிள்ளைகளுக்கு நான் காட்டுறேன் என் குடும்பத்துக்கு நான் காட்டுறேன் அது என்ன நடக்குது என்ன ஆச்சரியமான காரியம் நடக்குது உங்களை ஆண்டவர் உதாரணங்களுக்கெல்லாம் முன் உதாரணங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகா மாத்திர இருப்பாருங்க அருமையாக மாற்றுறாரு அற்புதமாக மாற்றுறார் அதான் நான் சொல்வேன் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தாலும் எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தாலும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தாலும் அதற்காக நீங்கள் எவ்வளவு நீங்கள் முயற்சிகள் எடுத்து வந்தாலும் அந்த முயற்சி அந்த பிரயாசம்லாம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு பக்கமமும்னால நீங்க அடைகிற ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு பக்கமும் வச்சா உங்க பிரயாசத்தை விட அவர் தர ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கு உங்க மேல இருக்கும் அந்த பிரயாசம் வேணும் ஆனா அந்த பிரயாசத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிரகாசம் ரொம்ப அதிகங்க அந்த பிரயாசத்தின் மூலம் நீங்கள் பெறுகிற உயர்வு அதிகங்க கூலி தொழிலுக்கு நீங்க போனீங்கன்னா அன்னைக்கே சம்பளம் கிடைக்கும் அன்னைக்கு அது கரைஞ்சு போயிரும் ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க ஒரு நாள் நூறுபா சம்பளம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் அன்னைக்கே கிடைக்கும் அன்னைக்கு கரைஞ்சு போயிடும் ஆனா நான் சொல்லட்டுமா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்னைக்கே வந்து அன்னைக்கே கரைகிற ஒரு ஆசிர்வாதமாக இருக்காது வாழ்க்கையெல்லாம் குறைவே இல்லாத ஒரு ஆசீர்வாதமா உங்க மேல அது தங்கி இருக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்திருக்கேன் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன் காசே இல்லாம வாழ்ந்து பார்ப்போம் கருத்து இப்படி சாப்பாடு போடுறாருன்னு வாழ்ந்து பார்த்துருக்கேங்க எந்த மனுஷனுடைய ஆதரவு இல்லாம வாழ்ந்து பார்ப்போம் யார்கிட்டையும் கேட்காம வாழ்ந்து பார்ப்போம் யார்கிட்டையும் சொல்லாம வாழ்ந்து பார்ப்போம் பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாருன்னு ஆச்சரியமா இருந்ததுங்க கேட்டு பெற்றதை விட கேட்காம ஆண்டவருடைய கையை பார்க்கும் தான் அதிகமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் இந்த கொரோனா நாட்கள் பாருங்க சர்ச் ஓபன் பண்ணல மக்கள் யாரும் வரல எந்த ஒரு காணிக்கைகளும் பெருசா ஒண்ணும் இல்லை ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆனா செலவுகள் மாற்றம் எல்லாம் மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாம் போயிட்டே இருக்கு ஆனா ஆச்சரியமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது ஆண்டருடைய செயல் எப்பவுமே ஆலயத்தை திறந்திருக்கும் பொழுது வருகிற காணிக்கை விட அந்த நாட்களை இன்னும் கூடுதலாவே கருத்தர் செஞ்சாரு அதை வச்சு பாருங்க பல குடும்பத்துக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்தோம் எப்பவுமே அப்படி செஞ்சதில்ல ஆனா அந்த பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விசாரிக்க அவங்கள போய் சந்திக்க அவங்களுக்கு மாதம் வாங்கி கொடுக்க அவருடைய அளவுக்கு பல குடும்பங்களுக்கு அடிப்படையை தேவையை சந்திக்க ஆண்டவர் பெரிய உதவி செஞ்சாரு பெரிய வழியெல்லாம் ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு பலருக்கு உதவியா இருக்க ஆண்டவர் வழி செஞ்சாரு ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு அதுதான் நான் சொல்றேன் கர்த்தரை நம்புகிறவர்கள்